கூகுளில் இடியட் அப்படின்னு தேடினா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்போட புகைப்படம் வருது இது ஏன் அப்படிங்கிற கேள்வியை ஒருத்தர் கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை கிட்ட கேட்டிருக்காரு அதுக்கு சுந்தர் பிச்சையும் ஒரு விளக்கம் அளிச்சிருக்காரு அப்படி சுந்தர் பிச்சை என்ன பதில் கொடுத்தாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் ஃப்ரூட் மிக்சர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் எங்க அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் அமெரிக்க நாடாளுமன்ற விசாரணை குழுக்கு முன்னாடி கூகுள் தலைமை செயல் அதிகாரியான சுந்தர் பிச்சை ஆஜரானாரு அப்போ கூகுள் தொடர்பாக எழுப்பப்பட்ட பல்வேறு கேள்விகளுக்கு அவர் பதில் கொடுத்தாரு சுமார் மூணு மணி நேரம் பல்வேறு கேள்விகள் அவர்கிட்ட கேட்கப்பட்டுச்சு அத்தனை கேள்விகளுக்கும் முகம் சுளிக்காமலும் கோபப்படாமலும் அவர் பதிலளித்த விதம் அங்கிருந்தவங்களை வியப்புல அழுத்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ இப்ப அதிக அளவுல பகிரப்பட்டும் வருது தேர்தல் நேரத்துல குடியரசுக் கட்சிக்கு எதிராக செயல்பட்டதா முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை சுந்தர் பிச்சை மறுத்தாரு அரசியல்ல பாரபட்சத்தோட செயல்படுறது இல்ல அப்படின்னும் அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு அதுக்கடுத்ததா கூகுள்ல இடியட் அப்படின்னு டைப் பண்ணா அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்போட புகைப்படங்கள் வருதே அது ஏன் அப்படின்ற கேள்வியை ஒருத்தர் கேட்டாரு அதுக்கு சுந்தர்பிச்சை கூகுள் எதையுமே உள்நோக்கத்தோட செய்யறது இல்ல குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை தேடும்போது கூகுள் பல கோடி பக்கங்களை ஆய்வு பண்ணும் அதுல டொனால்ட் ட்ரம்ப்போட பெயரை பெரும்பாலானவங்க என்ன அர்த்தத்தோட பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற இரநூறு விஷயங்களை கணக்கில் கொண்டுதான் முடிவுகளை கூகுள் வெளிப்படுத்தும் கூகுளுடைய அல்காரிதம் எப்படி வேலை செய்து அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் தெரிவிச்சிருக்காரு அதோட சுமார் மூணு மணி நேரம் இந்த மாதிரி மாறி மாறி கேள்விகள் கேட்டப்பையும் முகம் ரொம்ப கோவப்படாமல் பதிலளிச்ச பத்தி பலரும் பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க அதோட ஒரு தலை சிறந்த நிறுவனத்தோட சிஇஓ அப்படின்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில கருத்துக்களை பதிவு பண்றாங்க இதை பத்தின உங்க கருத்துக்கள் கமெண்ட்ல போடுங்க இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இன்னும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல்